Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி சூப் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்றதை பார்த்துருவோம். வாங்க, நான் ஒரு 6 பீன்ஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ இந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த கேழ்வரகு மாவில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக பார்த்திங்கன்னா கேழ்வரகு ரொம்ப சத்தானதாக, அதோட காய்கறி சேர்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆலன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினந்தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு குக் ஆனால் போதும். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் பொடியாக நறுக்கிற இஞ்சியும் பூண்டையும் இதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை இப்போ இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட நான் காய்களை ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட், நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணி இதை 1-2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த காய் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இது கூட நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து இந்த சைஸ் டம்ளர், கொஞ்சம் மீடியம் சைஸ் டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த 2 டேபிள்ஸ்பூன் கேழ்வரகு மாவுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த காய் நல்லா அந்த தண்ணியோடு நல்லா வெந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேழ்வரகு இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம கேழ்வரகு ஊற்றுன மாதிரியே அந்த டேஸ்ட் எதுவுமே, அந்த வாசனை பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. நார்மல் சூப் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதை விட இந்த கேழ்வரகு ஆட் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் போல் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், டக்குன்னு திக்காகிடும். டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான சூப், அவங்க வந்து வீக்லி 2 டைம்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது முன்னத்துக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் வந்து 1/2 லெமன் நான் எடுக்க சொல்லியிருந்தேன், அதில் பாதி அளவுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் லெமன் புழியிறேன். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.